வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஷீரடியில் சமாதி மந்திர்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஓல்டு ஷீரடி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஓல்டு ஷீரடியில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாபா வாழ்ந்த காலத்தை அப்படியே குறிக்கும் ஒன்றா அங்கே அப்படியே சித்தரிக்கப்பட்டுள்ளதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக அங்கே இருக்குங்க. பாபா காலரா நோயை குணப்படுத்த கோதுமை மாவு அரைத்த அந்த சம்பவம், அது அப்படியே அங்கே சித்தரிச்சிருக்காங்கங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பாபா மருத்துவம் பார்த்து நோயை குணப்படுத்தினது. பாபா துவாரகமாயிலிருந்து சாவடிக்கு ஊர்வலமாக சென்ற அந்த அற்புதமான காட்சி, இந்த மாதிரி பல இதுவை அங்கே சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்த காலத்தில் பாபா என்னென்ன விஷயங்கள் செய்தாரோ அதெல்லாம் அப்படியே நாம் அந்த காலத்தில் போய் நின்று பார்த்த மாதிரி அந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே சித்தரித்து அங்கே வச்சுருக்காங்கங்க. அது ஒன்று ஒன்று பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஓல்டு ஷீரடியோட என்ட்ரன்ஸை தாங்க பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கோதுமை மாவு அவர் அரைச்ச அந்த சம்பவம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இது வந்து வகுப்பறைங்க. ஆசிரியர் பேர் வந்து மாதவரா. ஷீரடி கிராமத்தில் அவர் தாங்க பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே பெரிய ஸ்கூல் அந்த காலத்தில் கிடையாதுங்க, சிறிய வகுப்பு தான். ஒவ்வொரு கதைக்கும் பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டில் எல்லா விஷயமும் எழுதியிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஷீரடி மக்களுடைய குறைகளை கேட்டு பாபா தீர்த்து வைக்கிற காட்சி தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அழகாக சித்தரிச்சிருக்காங்க. பாபா எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காரு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாபா துவாரகமாயிலேருந்து சாவடிக்கு ஊர்வலமாக போகிற அந்த அற்புதமான காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேலே தாளத்தோடு அவர் கிளம்பி போகிறாரு. அடுத்த சம்பவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாபா வீடு வீடாக சென்று பிக்ஷாந்தேகி கேட்ட அந்த அற்புதமான காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே நேரில் பாபா நின்று கேட்குற மாதிரியே இருக்குங்க. நம்ம அந்த காலத்திலே போன மாதிரியே இருக்குது. பாபா வாழ்ந்துட்டுருந்த காலத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகுதுங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் உணர்வீங்க. பாருங்கள், அந்த காலத்தில் டெய்லரிங் மிஷின் வச்சு ஒருத்தர் எப்படி வீட்டில் உட்காந்துருக்காரு, வீடெல்லாம் பாபா இருந்த காலத்தில் எப்படி இருக்குன்றத நம்ம இதை வச்சே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. துவாரகமாய்க்கு போனவங்களுக்கு என்றைக்கும் சாப்பாடு இல்லாமல் அனுப்பவே மாட்டார் நம்ம பாபா. அன்னதானம் அவ்வளோ சிறப்பாக நடக்குங்க. அவர் கையாலேயே சமையல் செய்து மற்றவங்களுக்கு பரிமாற காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு கவலை உணவும் அவர்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்றது நமக்கு மிக பேருங்க, ரொம்ப அதிர்ஷ்டங்க. அந்த காலத்தில் அவர் கையால் சாப்பிட்டவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. அந்த உணவை சாப்பிடும்போது நமக்கு உடம்பில் நோய் இருந்தால் கூட அது போயிடுங்க. வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே வரும். அந்த ஒவ்வொரு கவலை உணவும் அவ்வளோ அமிர்தமானதுங்க, நமக்கு பிரசாதம். பாருங்கள், பாபா சமைச்ச அந்த பாத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைகள்ங்க. கடைகளில் எப்படி உட்காந்து வியாபாரம் செய்கிறாங்க அந்த காட்சி ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துட்டு வாங்க. எல்லாத்துக்குமே அது கீழே போர்டு வச்சுருக்காங்க, என்னென்ன நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற வண்ணம் அழகாக போர்டில் அவங்கவுங்க பேர் போட்டு எழுதியிருக்காங்க. இது பாருங்கள், பாபா மருத்துவம் பார்க்குறாரு. ஒருத்தருக்கு காலில் அடிபட்டிருக்கு, அதுக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்க்கும்போது. ஷீரடியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சமாதி மந்திர்லேருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் போனீங்கன்னா ஓல்டு ஷீரடின்னு இருக்கும், அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள், டிக்கெட் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு டிக்கெட் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. 150 ருபீஸ் கேட்குறாங்கங்க, ஒருத்தருக்கு 150 ருபீஸ் தாங்க. உள்ளே ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த காலத்தில் பாபா வாழ்ந்த காலத்தை நம்ம அப்படியே போய் பார்க்கலாங்க. பாருங்கள், அந்த வீடெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மண்பானை செய்வாங்க இல்லைங்களா, அந்த
வீடுங்க. அந்த காலத்தில் அவங்க செய்கிறத அப்படியே சித்தரித்து வச்சுருக்காங்க. குழந்தை ஒன்று வெளியே அழகாக வருது. நான் ஷீரடி போகும்போது இதெல்லாம் நான் வந்து பதிவாக எடுத்துகிட்டு வந்தேங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஷீரடிக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த ஓல்டு ஷீரடியை விசிட் பண்ணுங்கள். பாபா வாழ்ந்த காலத்துக்கு நம்மையே அழைச்சிட்டு போயிடுங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த ஓல்டு ஷீரடியே. ஷீரடியில் சமாதி மந்திர், துவாரகமாயி, அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து கடவுளை சேவிச்சுட்டு வரணுங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தர் ரொம்ப அழகாக தூங்கிட்டுருக்காரு. எந்தவித கவலையும் இல்லாமல் நல்லா தூங்குறாரு. இதுதான் சொல்கிறது ஆழ்ந்த உறக்கம் அப்படின்ட்டு. என்னுடைய பதிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக பதிவு போட்டிருக்கீங்க. நீங்கள் ஒரு தடவை சேனலை என்னுடைய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய ஆன்மீக பதிவு இருக்குங்க அதில். இது பாருங்கள், நம்ம பாபா இறுதி காலகட்டத்தில் துவாரகமாயில் இருக்காருங்க. அவருக்கு உடம்பு முடியாத போது பாயாஜி, அம்மா பாயாஜி எல்லாருமே அவங்க கூட இருக்காங்க. மாதவராவ் தேஷ்பாண்டே, ஷாமா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்தீங்க. இது வந்து கண்டோபா கோயிலுங்க. ஷீரடியில் கண்டோபா கோயில் ரொம்ப ஒரு முக்கியமான கோயில்னே சொல்லலாங்க. அந்த காலகட்டத்தில் கண்டோபா கோயில் அப்போலேருந்தே இருக்குங்க. இது மகாலட்சுமி கோயிலுங்க. சின்ன மகாலட்சுமி அதில் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இது ஒரு வீடுங்க. வீட்டில் ரெண்டு லேடிஸ் அங்கே பேசிகிட்ருக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு இதுவும் ரொம்ப அழகாக சித்தரிச்சிருக்காங்கங்க. இது ஒரு கிணறுங்க. இந்த கிணத்துல தண்ணி எடுத்து பாய்ச்சிட்ருக்காங்க மாடுகளை வச்சு. அது எவ்வளோ அழகாக அதை பண்ணியிருக்காங்க. ஷீரடிக்கு போனால் அவசியமாக இதை பார்த்துட்டு வாங்க, தவற விட்டுறாதீங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த செக்குங்க. இது ஒரு மாடு வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாட்டால் அந்த செக்கை இழுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், பசங்க விளையாடுற இந்த காட்சி. இந்த மாதிரி நிறைய இருக்குது, பற்பல காட்சிகள் இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேங்க. நிறைய காட்சிகள் இருக்குது. இந்த மாடு, கண்ணுக்குட்டி இதெல்லாம் அப்படியே ரியலாக இருக்குங்க. அங்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் தூரம் தாங்க சமாதி மந்திர்லேருந்து. நீங்கள் கொஞ்சம் தூரம்தான். ஓல்டு ஷீரடி எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்க கரெக்டாக, நீங்கள் ஒரு ஆட்டோ ஏறினா கூட கரெக்டாக கொண்டு போய் விட்டுருவாங்கங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், பாபா வாழ்ந்த காலத்தில் குதிரை சவாரி ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குதிரை சவாரி தான் மெயின். ஒரு ஊர் விட்டு ஒரு ஊருக்கு போனேன்னா குதிரை சவாரி ஏறி தாங்க போய் ஆகணும். பாருங்கள், ஒரு லேடி வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. இது ஒரு வீட்டில் மண்பாடம் செய்கிற அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. மண்பானைகள்லாம் செய்வாங்க இல்லைங்களா, அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க. நம்ம பாபா வாழ்ந்த காலத்துக்கே போன மாதிரியே இருக்குங்க. அந்த ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு கிடச்சிருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது. பூக்கள் விற்கிறாங்க, கடைகளில் என்னென்ன விற்கிறாங்கன்றதையும் அதையும் சித்தரிச்சிருக்காங்க. பாருங்கள், பழக்கூடை, வெங்காயம், தக்காளி அதெல்லாம் அது பின்புறமும் ஆர்ட்லேயே அப்படியே வரைஞ்சி வச்சுருக்காங்க. சந்தை எப்படி இருக்கும் அப்படின்றத அதையும் ஆர்ட் மூலமாகவே வரைஞ்சும் வச்சுருக்காங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்க வரேன்.